அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுட்டுப்பட்டிகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஏலம் ஒன்று நடைபெறவுள்ளது இந்த ஏலத்திலே மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் ஜார் ஜார் பங்கு கொள்கின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுட்டுப்பட்டிகளுக்காக புதிதாக இரண்டு அணிகள் உள்ளூடு செய்யப்பட இருக்கின்றன இதன் காரணமாக அனைத்து அணிகளும் அது கூடியதாக நான்கு வீரர்களை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் அனைத்து அணிகளிலும் காணப்படுகின்ற மிக முக்கியமான முன்னணி வீரர்கள் இம்முறை ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் நாம் இன்றைய வீடியோவில் முற்றுமுழுதாக சுழற்பந்து வீச்சாளர்கள் யார் யார் வருகின்றார்கள் என்பதனை நாம் பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர்கள் வரிசையில் இந்த ஐபிஎல் வாடுகின்ற அணிகளில் ஏதாவது அணிகள் இந்த இந்திய சுழற்பந்து வீச்சாளர்களை தக்கவைத்துக் கொண்டு

அவர்கள் காணப்படுகின்றார் இந்த டெல்லி கேபிடல்ஸ் அணியினர் என்னைப் பொறுத்தவரையில் அவர்கள் ஏலத்திற்கு அனுப்புவதற்குரிய வாய்ப்புகளை காணப்படுகின்றது ஒரு சிலவேளை ஏலத்தின் மூலமாக இவரனை அவர்கள் ஆற்றிய மூலமாக மீளவும் பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும் ஆகவே இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் இம்முறை ஏலத்துக்கு வருவது உறுதி அவரும் என்னை பொறுத்தவரையில் ஐந்து தொடக்கம் எட்டு கோடி என்கின்ற தொகைக்குள் இவர் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பென்றது அதே போன்றும் அடுத்ததாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சி அணியுடைய மிக முக்கியமான சுழற்பந்து வீச்சாளராக காணப்பென்ற யுஸ்வேந்திர சகல் அவர்கள் இம்முறை ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்பென்றது இவரும் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் செல்வது போன்றோ ஐந்து தொடக்கம் எட்டு கோடி என்கின்ற தொகைக்குள் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடைய மிக முக்கியமான சகலதுறை வீரரும் மிக முக்கியமான சுழற்பந்து வீச்சாளராகவும் காணப்படுகின்ற அக்ஷர் பட்டேல் அவர்களும் இம்முறை ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது நான் ஏற்கனவே கூறியது போன்று ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்களை ஒரு சில வேளை இந்த டெல்லி கேபிடல்ஸ் அணியினர் ஆர்டிஎம் மோடாக பெற்றுக்கொள்கின்ற முறைமை ஏற்படுத்தப்படும் என்பது போன்றும் இந்த அக்ஷய் அவர்களுக்கும் அவ்வாறான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த அக்ஷய் அவர்களுக்கு என்னை பொறுத்தவரை ஐந்து தொடக்கம் ஏழு கோடிக்குட்பட்ட உட்பட்ட தொகைக்குள் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இதனை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய முக்கியமான சொல்பந்து வீச்சாளரான ராகுல் சகர் அவர்களுடைய இடத்துக்கு வருவக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது இவரனை மும்பை இந்தியன்ஸ் அணியினர் மீளவும் ஆர்டிஎம் மூலமாக பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை இவர் என்னை பொறுத்தவரை நான்கு கோடி தொடக்கம் ஆறு கோடிக்கு உட்பட்ட தொகைக்குள் இடத்திலே செல்வதற்குரிய பெரிய வாய்ப்புகள் காணப்பட்டது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கே கே அரணியுடைய மிக முக்கியமான சுழற்பந்து வீச்சாளராக காணப்பட்ட குல்தீப் ஜாதவ் அவர்கள் இம்முறை ஏலத்துக்கு வருவதற்குரிய உறுதி இவரும் என்னை பொறுத்தவரை மூன்று கோடி தொடக்கம் ஐந்து கோடி என்கின்ற தொகைக்குள் அவர் ஏலத்தில் செல்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகளவாக காணப்பட்டது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடைய மிக முக்கியமான ஒரு சகலதொரு வீரராக காணப்பட்ட குன்னல் பாண்டிய அவர்கள் காணப்படுகிறார் இவரும் என்னை பொறுத்தவரையில் ஐந்து கோடி தொடக்கம் ஒன்பது கோடிக்குள் ஏலத்தில் செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்பட்டது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு மிகச்சிறந்த சகலதொரு வீரராக காணப்ப படுவதுடன் இதற்குரிய காரணமாக காணப்படுகின்றது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினர் கிருஷ்ணபா கௌதம் அவர்களையும் அதேபோன்று இந்த பஞ்சாப் கிங் அணி அணியினர் ரவி பிஷ்ணு அவர்களையும் மற்றும் ராஜஸ்தான் ரோயல் அணியிலே காணப்பட்ட ராகுல் திவாட்டியா மற்றும் மயன் மார்க்கண்டேயா போன்ற வீரர்களும் இருமுறை ஏலத்துக்கு வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவது இவ்வாறான வீரர்கள் மிக முக்கியமான வீரர்களாக காணப்பட்டாலும் இதற்கு அடுத்தபடியாக ஆர்சி அணியினுடைய மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளரான சபா சகமட் சிஎஸ்கே அணியினுடைய சுழற்பந்துராக காணப்பட்ட கரண் சர்மா மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியினுடைய மிக சிறந்த பந்து வீச்சாளராக காணப்பட்ட பியூ சவுலா மற்றும் முருகன் கர்பஜன் சிங் அமித் மிஸ்ரா சபாஷ் நதீப் ஜெயன் ஜாதவ் போன்ற வீரர்களும் இம்முறை ஏலத்துக்கு வருவதோடு மற்றும் எமது தமிழ்நாட்டு வீரரான சாய் கிஷோர் மற்றும் ஜெகதீசன் சுஜித் மற்றும் லலித் ஜாதவ் போன்ற சுழற்பந்து வீச்சாளர்களும் இந்த ஐபிஎல் பி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சுற்றுப்படைகளுக்காக நடைபெறவுள்ள ஒரு மிக இலத்திலேயே அவர்கள் அதிகளவான எதிர்பார்ப்பு மிக்க சுழற்பந்து வீச்சாளராக காணப்படுவது வாய்ப்புகள் காணப்படுகிறது இவ்வாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே கூறியது போன்ற ரவீந்திர ஜடேஜா மற்றும் அருண் சக்கரவர்த்தி ஆகிய இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவது அதனை அடுத்து ஜுஷ்வேந்திர ஜகல் ரவிச்சந்திரன் அஸ்வின் அல்லது அக்ஷய் பட்டேல் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரனையும் அவர்கள் மீளவும் அதே அணிக்கு செல்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகிறது ஏனைய வீரர்கள் இம்முறை அவர்கள் கடந்த காலங்களில் விளையாடிய அணிகளிலிருந்து வேறு அணிகளுக்கு விளையாடுவதற்குரிய வாய்ப்புகளே காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மட்டுமே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்க நன்றி வணக்கம்